ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சினி தமிழ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முதல் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி தெரிகிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்துலேயே க்ரியேட் ஆகிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாக்கி ஜானோட அடுத்த படமான வேன்கார்ட் மூவி வந்து சைனாவில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற மூவி. இப்போ அந்த மூவி வந்து நம்ம தமிழில் தமிழ் டப் பண்ணி கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாலேயும் ஹிந்தி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்கி ஜானுக்கு ஃபேன்ஸ் அதிகம்னால சைனாவில் வந்து ஆக்ஷன் காமெடி படமாக இந்த படம் வெற்றி பெற்றிருக்கு. அதனால நம்ம இந்தியாவிலையும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த படம் வர கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம இந்தியாவில் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ப்ளீஸ் வாட்ச் இட். அரண்மனை 3க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி குஜராத்தில் இருக்க ஒரு பெரிய அரண்மனையில் தான் இந்த மூவியோட ஷூட்டிங் நடக்குது. இந்த மூவியை சுந்தர்சி இயக்குறாரு. இந்த மூவியில் ஆர்யா மற்றும் ராஷி கண்ணா வந்து இந்த மூவியில் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ கிடச்சிருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, ஆர்யா வந்து இந்த மூவியில் கோஸ்டாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். கேஜிஎஃப் டைரக்டரோட அடுத்த படம் தான் சலார் மூவி. இந்த மூவியில் பிரபாஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த மூவியோட போஸ்டர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பட்டது. இந்த போஸ்டர் இந்தியாவிலே நம்பர் ஒன் நிகா மாறிச்சு. இப்போ நம்ம அதை பற்றி பேச வரல. கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு பார்ட்டோட ரிலீஸ் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டும் வந்து கிறிஸ்மஸாக இருக்கலாம், இல்லாட்டி தசராக இருக்கலாம், அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் லைட் தசராவாக இருக்கலாம், என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். தளபதியோட 65 மூவியை வந்து நெல்சன் டைரக்ட் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அனிருத் வந்து இதுக்கு மியூசிக் போடுறாங்க. சார் நெல்சனோட ஃபஸ்ட்டு படமான கோலமாவு கோகிலாவுக்கு சிவகார்த்திகேயன் தான் லிரிக்ஸ் ரைட்டராக இருந்து பாட்டு எழுதி கொடுத்தாரு. அவர் ரெண்டாறு படமான டாக்டர் மூவிக்கும் சிவகார்த்திகேயன் தான் லிரிக்ஸாக இருந்து எழுதி கொடுத்தாரு பாட்டை. ஸோ அதனால் இந்த படத்துக்கும் வந்து அவர் தான் எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மாஸ்டர் மூவி வந்து பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. மாஸ்டர் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேட்டரில் 100% ஆக்கியபென்சி இருந்தால் தான் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் தேட்டர் உரிமையாளர்கள்லாம் வந்து எங்களுக்கு 50% ஆக்குபென்சியில் வேணால் 100% ஆக்குபென்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் டைம்னால அவங்களும் ஒத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் டேட்லேருந்து சாங்ஸ்லேருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வேறு ஜான்வரி 1ஆம் தேதி வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வேறு இந்த மூவியோட தெலுங்கு டீசர் வேறு ரிலீஸ் ஆயிருந்தது. அது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு நடுவில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. நீங்கள் அந்த டீசர் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கம்பைன்டு நியூஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்கள். இந்த மாதிரி கம்பைன் நியூஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வர்றோம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அன்டில் தட், பாய் ஃப்ரம் சினி தமிழ். பாய் காய்ஸ்.